கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண போவது தாய்மார்கள் தன் குழந்தையோ வளர்ந்த குழந்தையோ திட்டும்போது, தண்டிக்கும்போது தன் கற்பகால சிக்கல்களை எடுத்துக்காட்டி பேசாதீர்கள். கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்ப்பகாலம் பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு அது உடலியல் ரீதியான நிகழ்வாக இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் ஃபிசியாலஜி. ஏன்னா எல்லா ஃபிசியாலஜியுமே, அதாவது இருண் போகிறது, மோஷன் போகிறது, தூங்குறது கூட ஃபிசியாலஜிலாம் வந்து ஒரு நாளில் வந்து சில செகண்ட்களோ சில நிமிடங்களோ சில மணி நேரமாக இருக்கும். ஆனால் இந்த கர்ப்பம் என்ற ஃபிசியாலஜி மட்டும்தான் கிட்டத்தட்ட 9 to 10 மாதங்கள் நீடிக்கக்கூடியது. இந்த கர்ப்ப காலத்தில் அதிகமான அசௌகரியங்கள், குறிப்பாக முதல் 3 மாதத்தில் கற்பகால வாந்தி, அதனால தாய்மார்கள் நீர் சத்து இழந்து போறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது, கர்ப்பத்திற்காக ஸ்பெஷல் கேர் எடுக்கிறது, டாக்டர் விசிட் போறது, ஸ்கேன் பண்றது, இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக பிரசவத்தின் போது தாங்க முடியாத வலி. இந்த வலியை வந்து பல பேர் டெசிபல்ல சொல்றாங்க. இந்த வலியை வந்து எந்த டெசிபல் மூலமும் நம்ம வந்து விளக்க முடியாது. அது உணர்ந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். குழந்தை பெற்ற பிறகு அந்த உதிரப்பு ப்ளீடிங், அதுக்கப்புறம் வந்து குழந்தை தாய் பால் கொடுக்கிறது, கிட்டத்தட்ட 30 மாதங்கள் அந்த தாய் வந்து தியாகம் செய்து குழந்தையை பெற்றெடுக்கிறார். தியாகம் போட்டதற்குரியது. இப்படி பெற்ற குழந்தை வளர்ந்து பெரியாளான பிறகு அவங்க தவறு செய்தாலோ, அவளை கண்டிக்கக்கூடிய நிலைமை வந்தாலோ, அவங்களை திட்டினாலோ, நீங்கள் தயவு செய்து உங்கள் கற்பகால சிக்கல்களை எடுத்துக்காட்டி அவங்க பேசாதீங்க. உதாரணமாக, உன்னையே கருவுற்ற பிறகுதான் நான் வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினேன், உன்னையை பெக்கும் போது தான் அளவுக்கு அதிகமான வழியை நான் அனுபவித்தேன், உன்னை பெற்ற பின்பு தான் எனக்கு வந்து ஒரு மனச்சோர்வு டிப்ரெஷன் வந்துச்சு, உன்னை பெற்ற பிறகு தான் உடம்பே வீக்காக போச்சு அப்படின்னு எடுத்துக்காட்டி பேசாதீங்க. காரணம், சில சென்சிட்டிவான குழந்தைகளிடம், வளர்ந்த குழந்தைகளிடம் இந்த இது குற்ற உணர்வை ஏற்படுத்தி திரும்ப திரும்ப சொல்லும்போது நாள் போக போக இது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தலாம். முக்கியமாக பெண் குழந்தைகளிடம், அவர்கள் திருமணத்துக்கு தயாராகும் போதோ அல்லது அவங்க கற்பத்துக்கு தயாராகும் போதோ இந்த குற்ற உணர்வு, நீங்கள் சொல்லி காயப்படுத்திய குற்ற உணர்வு அவங்களை கற்பத்துக்கோ திருமணத்துக்கோ தயாராகிறதில்லை, உளவில் ரீதியான சிக்கலை ஏற்படுத்தலாம். மேலும் நீங்கள் பின்னர் ஒரு காலத்தில் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தாலோ, அந்த நோய்க்கும் உங்கள் கற்ப காலத்தில் எந்த சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்களை குற்ற உணர்வு ஏற்படுத்தி இந்த நோய்க்கும் தான் தான் காரணம் என்று அவங்கள் தங்களை தாங்களே மேலும் மேலும் குற்ற உணர்வுக்கு ஏற்படுத்தி நிரந்தர தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி ஒரு நிரந்தர மனநோயாளியாக மாறிவிடலாம். மேலும் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் மரணத்துக்கு கூட அவங்களை பெற்றதான் காரணம் என்று அவங்க நினைத்து கொண்டு தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி மன அழுத்தங்கள் உருவாகலாம். இன்னும் சில மன அழுத்த நோயாளிகள் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது, என்னை பெற்ற பிறகுதான் எங்க அம்மாவுக்கு வந்து போஸ்டேட்டல் டிப்ரெஷன் வந்துச்சு, நான் இந்த உலகத்திலேயே உலகத்தில் லாய் கெட்டவன், மேலும் நான் வரும்போதே சாபக்கடிதம் வந்து என்று அவங்களுடைய மன அழுத்தங்கள் அதிகமாகலாம். எனவே நீங்க இதே மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தாமல் உங்கள் குழந்தைகளிடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரஸ் சொல்ற, உன்னை பெறப்போய் தான் எனக்கு பெண்மையின் முழு பரிணாமம் கிடைத்தது, உன்னை பெறப்போய் தான் எனக்கு தாய்மை இந்த அந்தஸ்தை அடைத்தேன், உன்னை பெற்ற பின்பு தான் உன் தந்தை என்பது அளவுக்கு அதிக அனுபவம் பெற்றார்கள், உன்னால் தான் நான் வந்து ஒரு முழுமையான பெண்ணானேன் என்று பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொடுங்கள். அது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய அன்பானை ஏற்படுத்தும். மாறாக உன் கற்பகால சிக்கல்களை எடுத்துக் கொடுக்கும் போது சில சென்சிட்டிவான குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அவங்களை வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நடக்கும்போது நிரந்தர மனநிலையை மாற்றி விடலாம். என்ன நேயர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.